குருஜு தஜ்ஜால் ஹக்குன். அடுத்து இமாம் ஷாஃபி என்ன சொல்றாரு, தஜ்ஜால் வருவார் என்பது உண்மை. தஜ்ஜால் வருவார் என்பது உண்மை. இப்ப தஜ்ஜால் வருவான் என்பது மறுத்த இன்றைய நவீன காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் ஒரு சிலர், யார் மறுத்துக்கிறான், மௌலானா மோதி ரஹம் அல்லா அவர்கள் என்ன செஞ்சாங்க, தஜ்ஜால் வந்து அர் அல் ரசாயில் வல் மசாயில் அப்படி என்கின்ற நூலில் அவர் சொல்கிறாரு. தஜ்ஜால் வர விஷயத்தில் ரசூல்லாங்களே ஒரு டவுட்டில் தான் இருந்தாங்கண்டார். அதாவது ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கலாம் இல்லை, ரசூல்லாங்க தஜ்ஜால் வரன்னெலாம் சொன்னாங்க தான், அவங்களுக்கே டவுட்டுன்ட்டாங்க. அதனால தான் ஒரு தடவை இங்கிலால வருவார், அந்த பக்கத்தில் வருவார், இந்த மஷ்ரிக்கில் வருவார், அஸ்பஹானில் வருவார்னு இப்படி ஒவ்வொரு தடவை சொன்னாங்க. இன்றைக்கு 1500 வருஷம் போயிட்டு தஜ்ஜால் வரலை, அப்போ எங்களுக்கு விளங்கிட்டு தஜ்ஜால் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார்ன்றது இப்போ என்ன செய்யுது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு என்ன செஞ்சார் சொன்னிக்கத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் தஜ்ஜால் வருவார் என்பது ஹதீஸ், இந்த மாதிரியான ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்னமோ இவ்வளோ சந்தேகத்தில் தெரிஞ்ச மாதிரி அந்த வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, எரிக்கக்கூடாது. அல்லாஹ் அவரை மன்னிக்கணும். ஆனால் இந்த வார்த்தை என்னது, அது பிழையான ஒரு வார்த்தை. இந்த மாதிரி அவர் மறுத்தார் என்ற செய்தியை பார்க்குறோம். தஜ்ஜால் வர சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸ்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். தஜ்ஜா எந்த அளவுக்குனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிம்பர்களில் அதிகம் பேசப்படாத காலத்தில் தஜ்ஜால் வருவாண்டு, தஜ்ஜாலை பற்றி பேச்சு குறைஞ்சிரும், அந்த காலத்தில் தஜ்ஜால் என்ன செய்வான் வருவான், நல்லா எல்லாருமே மிம்பரில் பேசிட்டீங்களா தஜ்ஜால் என்ன செய்ய மாட்டான் வரமாட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதெல்லாம் நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க. அப்போ தான் தஜ்ஜால் என்ன செய்வான் வருவான் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் செய்தியை நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக என்னென்னு சொன்னால், தஜ்ஜாலை பற்றி இங்கே விரிவாக எதுவும் என்ன செய்யலை சொல்லலை, தஜ்ஜால் எப்படி அது 2 மணித்தேல என்ன செஞ்சிடும், அதில் போய் தஜ்ஜால் வருவான் அதை ஈமான் கொள்ளணும்னா தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி. ரைட். தஜ்ஜால் வருவது பெரிய அடையாளங்கள் உண்டா சின்ன அடையாளங்கள் உண்டா, பெரிய அடையாளங்களில் ஒன்று எடுத்து பார்க்குறோம். கவுலுகு வ முன்கரும் வ நக்கீர் ஹக்கும். கடைசி வார்த்தை அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்கரும் நக்கீரும் உண்மை, அப்படி 2 மலக்குமார்கள் இருப்பது உண்மை அப்படின்றாங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு சொன்னால், முன்கர் நக்கீர் அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ்கள் சம்பந்தமாக ஒரு அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு ஒன்று இருக்குது, இந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக. ஏன்னா அதுக்கு பிரபல்யமாக சொல்லப்படுற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு செய்தி, அந்த ஒரு 2 பக்கத்துக்கு வருமே, ஒரு அதாவது கரும் உருவத்தில் ஒரு மலக்கு வருவார் விசாரிப்பார், நல்ல உருவத்தில் ஒரு மலக்கு வருவார் விசாரிப்பார்ன்னு செய்தி. இந்த செய்தி இமாம் தஹபி அவங்க சொல்கிறாங்க, இதில் சில என்னது நிராகரிக்கத்தக்க மாதிரியான வார்த்தைகள்லாம் என்ன செய்யுது இடம்பெறுதுன்னு இமாம் தஹபி என்ன செய்கிறார், அந்த செய்தியை பற்றி ஒரு கேள்வி என்ன செய்கிறார் வைக்கிறார். சில விமர்சனங்கள் அதை பற்றி இருக்குது. நான் அந்த செய்தியுடைய தரம் சம்பந்தமாக எதுவும் என்ன செய்யலை பேசலை, நிறைய நம்ம ஏன்னா எல்லாரும் பேசி வரக்கூடிய ஒரு விஷயம், நிறைய ஆய்வு செய்யாமல் அதை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது. ஆனால் விமர்சனங்கள் ஒரு சில அறிஞர்கள் வச்சுக்கிறாங்கிற செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். முன்கர் நக்கீரன் வரக்கூடிய செய்திகளை லைஃபன் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, முன்கர் நக்கீரன் வரக்கூடிய ஒரு சில செய்திகளுக்கு அதெல்லாமே பலகீனமான செய்தி என்றாங்க. ஆனால் எங்களுடைய அகைதால் என்ன இருக்கணும் அப்படி என்றால், கருத்து முரண்பாடு எங்களுக்கு பாதிப்பு இல்லை, எது இருக்கணும்ன்றால், 2 மலக்குமார்கள் கபரில் விசாரிப்பார்கள் என்பது அக்கைதா. 2 மலக்குமார்களுடைய விசாரணை என்ன செய்யும் கபரில் நடைபெறும், அதுதான் இங்கே எங்களோட அக்கைதாவில் இருக்கணும். அந்த மலக்குமாருடைய பேர் முன்கர், ஒருத்தருடைய பேர் நக்கீர், அல்லது ஒரு ஆளுக்கு முன்கர் நக்கீர், அடுத்தவருக்கு முன்கர் நக்கீர், இந்த மாதிரி வந்து சம்பந்தமான செய்திகள் தான் லைஃபா சஹியா அப்படி என்று சொல்கிற பிரச்சனை இருக்கு. மற்றபடி கேள்வி கணக்கு என்ன செய்யும் நடக்கும், அந்த விசாரிக்கப்படும் என்றதை புரிஞ்சுக்கணும். சரி, கபரில் என்னென்ன விசாரணையெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, கபரில் வந்து என்னென்ன விசாரணையெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, கபரை பற்றி உள்ள விஷயம், கபரில் நம்ம தெரிஞ்ச விசாரணைகள் என்னென்ன, உனது இறைவன் யார், அடுத்தது உனது மார்க்கம் என்ன, தீன் என்ன, அது உன் நபி, அடுத்தது குர்ஆன் வணங்கிட்டா இமாமுக்கு அப்படின்னு ஒரு ரைட். வேற என்ன கேள்வியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு கபரில், தொழுக நோன்பு சம்பந்தமாக அல்லாட்டி வேற என்ன, இதான் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த நாளை தவிர வேறு எதுவும் கபரில் கேட்கப்பட மாட்டாது. இது நல்லா புரிஞ்சுக்கலாம்னா, இந்த நாளை தவிர வேறு எதுவும் கேட்கப்பட மாட்டாது. கடனை பற்றி கபரில் விசாரிக்கப்படுமெண்டோ, வேற பற்றி விசாரி எதை பற்றியும் கபரில் என்ன, கபர் வந்து விசாரிக்கிற இந்த நாளை தவிர வேற எந்த விசாரணை நடக்கிற இடம் அல்ல. முழுமையான விசாரணை நடக்கக்கூடிய விசாரணை மன்றம் வந்து மறுமை நாள் தான். கபரில் வந்து வைக்கப்பட்ட பின்னால் கேட்கப்படுற கேள்வினா இதுதான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபுதாவுதில் வரக்கூடிய செய்தி 3221வது இலக்கம், 3221 இஸ்தஃகஃபிருலி அஹைக்கும், உங்கள் சகோதரருக்காக பாவமன்னிப்பு தேடுங்கள். வசலு லஹு பித்தஸ்பீத், அவருக்கு உறுதியை கேளுங்க. ஃபைன்னஹுல் ஆன யுஸ்அல், இப்போ அவர் விசாரிக்கப்படுகிறார், இப்பொழுது அவர் விசாரிக்கப்படுகிறார். எனவே விசாரிக்கப்படுறது அப்படி என்று சொல்றது நம்ம நம்ப வேண்டிய ஒரு விஷயம். இந்த 4 விசாரணைகள் நடக்கும்னு நம்ப வேண்டிய விஷயம், வேற எந்த விசாரணை என்ன செய்யாது நடக்காது, முக்கிய 4 விசாரிக்கப்படும்ன்றது அக்கீதா தான். ஆனால் கடனை பற்றி விசாரிக்கப்படுவார்னு ஒரு ஆள் சொன்னோன்னே அதை நம்பிட்டு வாரன்றா நம்ம பிரச்சனை அக்கீதாலும் இருக்கின்ற அர்த்தம்.
வேற எந்த விசாரணை நடக்காத அந்த அறிவு என்ன செய்யணும் இருக்கு. யார் என்ன சொல்லிட்டாலும் இதுக்கு ஹதீஸ் இருக்குதா, இப்படி விசாரிக்கப்படுறாங்க இடத்துல குர்ஆனும் ஹதீஸும் என்னது இருக்குதான்றது நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். வல் ஈமானு பிஹாதா குல்லிஹி ஹக்குன், இவைகள் எல்லாவற்றை ஈமான் கொள்வது ஹக்கு கடமை. ஃபமன் தரக்க மின் ஹாதா ஷைஅன், இதில் ஏதாவது ஒன்றை ஒருத்தர் விட்டார்ண்டா, ஃபஹுவ முஹாலிஃபுன் லி கிதாபில்லாஹி வ சுன்னதி நபிஹி, அவர் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கும் சுன்னாவுக்கும் என்ன செய்கிறார், முரண்படுகிறார் என்று இமாம் ஷாஃபி சொல்லி இந்த ஐந்தாவது மதம் என்ன செய்கிறது முடிவடைகிறது. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ குல் கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வ